ஹாய் நண்பர்களே, உங்களை அன்புடன் வரவேற்பது சேவல் மரபு கலை. நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சேவல் களத்தில் செல்ஃப் அடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன மருத்துவமுறை பண்ணலாம், அந்த களத்தில் என்ன பண்ணி வெத்தத்தை நிப்பாட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம செல்ஃப் அடிக்கிறதுக்கு என்ன மருத்துவ முறை அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் சேவல் மரபு கலை அப்படிங்கிற ஐடி இருக்குது. கேள்வி கேட்கணும்னா நீங்கள் அதில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம தெளிவுபடுத்தும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சாகிற வரைக்கும் இப்படி தாண்டா இருக்க போகிறோம் நண்பர்களே. முதலாவது நம்ம செல்ஃப் அடிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா தெரியாத பாதி நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்ன செல்ஃப்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃப் அடிக்கிறது அப்படின்னா நம்ம இப்போ சேவல் சண்டை விட போகிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு முள்ளையும் பாயிண்ட் போட்டு தான் வச்சுருப்போம். சேவலுக்கு எப்போவுமே காலில் ரெண்டு முள் இருக்கும். அந்த ரெண்டு முள் இப்போ ரைட் சைடு காலில் உள்ள முள் லெஃப்ட் சைடு காலில் அடிச்சிருச்சு அப்படின்னா அதோட முள் அது காலிலே அடிச்சிருச்சு அப்படின்னாலே அது பேர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் அடிச்சிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முள் ரொம்ப சார் பண்ணிதான், நம்ம வந்து ஆப்போசிட் சேவலை எய்ம் பண்ணி தான் முள் பாயிண்ட் போட்டிருப்போம். அந்த முள் நம்ம காலிலே சேவை காலிலே குத்திடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ரத்தம் வரும்போது ரத்தத்தை எப்படி நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு பேர் தான் நண்பர்களே செல்ஃபு. இப்போ வந்து நம்ம சேவலை களத்தில் இறக்கி விட்டோம், இறக்கி விட்டோடனே செல்ஃப் அடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம செய்யலாம், 15 நிமிஷம் ஒரு தண்ணி, அந்த தண்ணி நம்ம விடும் போதே அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த 15 நிமிஷம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் நண்பர்கள் ஆகணும். ஏன்னா நம்ம உடனே தூக்கிக்க முடியாது, சேவலுக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம களத்துக்கு எடுத்துகிட்டு வந்தோம். மருத்துவ முறை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லுவோம் நண்பர்களே. மருத்துவ முறை பொறுத்தளவு நம்ம சேவலை எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்த உடனே சேவலுக்கு வந்து தண்ணி காட்டுவோம், மூஞ்சியெல்லாம் கழுவி விட்டு சேக்காலாம் அடிச்சு விட்டு அந்த மாதிரி பண்ணும்போது ஈர துணியை சேவல் காலில் சுற்றி வச்சுருங்க. செல்ஃப் அடித்த இடத்துல ஈர துணியை சுற்றி வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக இப்போ 15 நிமிஷம் பிரேக் இருக்கும், அந்த 15 நிமிஷம் முடிய போது லாஸ்ட் 4 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னா அப்போ எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக அந்த சேக்கா அடித்த துணியை வச்சு அந்த ஹீட்டோட மறுபடியும் சேக்கா அந்த செல்ஃப் அடித்த இடத்துல வச்சுட்டு ஈர பணம் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. பணம் பஞ்சு அப்படி இல்லைனா ஏதாச்சும் துணி நண்பர்களே, பணம் பஞ்சு தான் ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி பணம் பஞ்சு கிடைக்காத இடத்துல துணி எடுத்துக்கலாம். துணியை என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக துணியை எரிச்சுட்டு அது நெருப்பு ஓடிட்டு இருக்கோமோ லைட்டாக அந்த கங்கு மாதிரி ஒன்று வரும், அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த எந்த இடத்துல செல்ஃப் அடிச்சிருக்கோம் அந்த இடத்துல வைக்கணும். அப்படி இல்லைன்னா பணம் பஞ்சு, பணம் பஞ்சுனா என்ன அப்படிங்கிறத நம்மளே காமிச்சிருவோம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதான்னு நினைக்கிறேன். இதான் நண்பர்களே பணம் பஞ்சு. இதை வந்து நம்ம இப்போ இதை ஹீட் பண்ணால் இந்த ரொம்ப தேங்காய் நார்லாம் எரிஞ்சு வர மாதிரி இதுவும் எரிஞ்சு வரும். அதை கரெக்டாக அந்த கங்கோட நம்ம அந்த இடத்துல வச்சு நண்பர்களே, வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் வைக்கணும். நம்ம மாட்டுக்கு நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சேவல் காலில் போய் வச்சிடக்கூடாது நண்பர்களே. இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாலே அது வந்து களத்தில் இந்த மாதிரி பண்ணி மட்டுந்தே நம்ம வந்து செல்ஃபு ரத்தம் போயிட்டுருக்கு அப்படின்னா அது நிப்பாட்ட முடியும் நண்பர்களே. வேறு எந்த மருத்துவ முறையும் அங்கே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் மஞ்சள்லாம் வச்சு காலுக்கு ஏதாச்சும் ஆனால் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி நம்ம பார்த்து ஈஸியாக அதை சரி பண்ணிடலாம் நண்பர்களே. செல்ஃப் அடிக்கிறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, எல்லா சேவலும் அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, எந்த சேவலும் அடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அது காலிலேயே தன்னோட முள் அடிச்சுக்கிறதுக்கு பேர் தான் நண்பர்களே செல்ஃபு. மற்றபடி இது ஒன்றும் வேறு எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் ரத்தம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸ்டார்டிங்லேயே அடிச்சிச்சுன்னா இதே லாஸ்ட் டைத்தில் அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி மருத்துவம் வச்சு ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதை. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறனா அன்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து என்ன பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பேச முடியும். நியூஸில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.